எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. விஷன் கேயா, நம்பகமான பார்வை. 340 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பு மனுவை ஏற்பது தொடர்பான அறிவிப்பு இன்றைய தினம் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்களின் ஊடாக வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். அறிவிப்பு வெளியாகி 14 நாட்களின் பின்னர் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவுள்ளதாக அவர் எமது செய்தி சபைக்கு தெரிவித்தார். வேட்பு மனு தாக்கலுக்கு 3.5 நாள் அவகாசம் வழங்கப்படவுள்ளது. குறித்த அறிவிப்பில் வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்படும் திகதி, வேட்பாளர் விவரம், பெண் வேட்பாளர் பிரதிநிதித்துவம் மற்றும் செலுத்த வேண்டிய கட்டுப்பணம் உள்ளிட்ட விவரங்களும் உள்ளடங்கியிருக்கும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்தார். இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மார்ச் 10 முன்னர் நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு எடுத்த தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் நீதி பேராணை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராணுவ அதிகாரியான கர்னல் WMR விஜய் சுந்தர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தேர்தல் ஆணைக்குழுவிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின்படி 2023 தேர்தலை நடத்துவதற்கு குறைந்தபட்சம் 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட வேண்டும் என்று மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு பாரிய பொருளாதார பிரச்சினையை எதிர்நோக்கியிருக்கும் சந்தர்ப்பத்தில் தேர்தலை நடத்துவது ஏற்புடையதல்ல என்ற கருத்து சமூகத்தில் நிலவுவதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது நட்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் 2 நிறுவனங்களில் பணியாளர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்பட்டமை தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா குறித்த நிறுவனங்களிடமிருந்து அறிக்கையை கோரியுள்ளார். இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் மற்றும் ஸ்ரீலங்கன் விமான சேவை ஆகிய நிறுவனங்களிடம் இருந்தே ஜனாதிபதி அறிக்கையை கோரியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. 2022 மற்றும் 2023 நிதியாண்டின் அரையாண்டு கால பகுதியில் ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்தில் 112.8 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த காலப்பகுதியில் ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனம் 170.4 பில்லியன் ரூபாவை வருமானமாக ஈட்டியுள்ளதோடு 284.5 பில்லியன் ரூபாய் செலவினம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அதேநேரம் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் கடந்த வருட ஜனவரி முதல் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் மாத்திரம் 549 பில்லியன் ரூபாய் நட்டமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. கனியவள கூட்டுத்தாபனம் 2 மாதங்களுக்கான வேதனத்தை அதன் பணியாளர்களுக்கு வழங்கியுள்ளது. அதேநேரம் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் அதன் ஒவ்வொரு பணியாளருக்கும் மேலதிக கொடுப்பனவாக 1 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனியவள கூட்டுத்தாபனத்தில் 4200 ஊழியர்கள் உள்ள நிலையில் உயர் அதிகாரிகள் மத்தியில் 5 லட்சம் ரூபாய் வேதனம் பெறும் அதிகாரிகளும் உள்ளனர். அவர்களில் சில அதிகாரிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் மேலதிக கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவையில் 5800 ஊழியர்கள் உள்ள நிலையில் அவர்களுக்கு 13வது மாதம் என குறிப்பிட்டு 1 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதிக்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோருக்கும் இடையில் நாளைய தினம் சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளது. அதில் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா, விஜயதாச ராஜபக்ஷ, அலி சப்ரி ஆகியோரும் பங்கேற்கவுள்ளனர். தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தீர்வு குறித்து எதிர்வரும் 10, 11 மற்றும் 13 திகதிகளில் ஜனாதிபதிக்கும் தமிழ்த் தேசிய பரப்பில் இயங்கும் அனைத்து கட்சிகளுக்கும் இடையே தொடர் பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது. இந்த நிலையில் அதற்கு முன் ஆயத்தமாக நாளைய சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய இணைப்பாளர் வசந்த முதலிகே இலங்கை மக்களுக்கு பகிரங்க கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். வாழ்வுரிமையை உறுதி செய்ய அறுகலைய என்ற போராட்டத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் இதை அடைவதற்கு மாணவர் இயக்கம் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
உண்மையான பயங்கரவாதிகள் சுதந்திரமாக சுற்றித் திரியும் வேளையில் பயங்கரவாதிகள் என முத்திரை குத்தப்பட்டவர்கள் சிறையில் வாடுகின்றனர் என வசந்த முதலியே தமது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். சமுதாய நலனுக்காகவும் நாட்டில் பொருளாதார அரசியல் மாற்றத்திற்காகவும் போராடிய நிலையில் ஜனவரி முதலாம் தகுதியுடன் 135வது நாள் சிறைவாசத்தை தாம் கழித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதே கோரிக்கைக்காக போராடியவர்கள் இன்னும் பலர் சிறையில் உள்ளனர். நெருக்கடியின் காரணமாக நடுத்தர மக்களின் வாழ்க்கை வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த நிலைமை சமூகத்தில் ஒரு நடுத்தர வர்க்கத்தை முற்றாக அழித்துவிடும் என்றும் வசந்த முதலிகே கூறியுள்ளார். அரசாங்கம் எத்தகைய பிரச்சாரங்களை முன்னெடுத்தாலும் அனைத்து மக்களும் ஒன்றிணைய வேண்டும். இது அறகலைய போராட்டத்தின் ஆரம்பம் மட்டுமே எனவும் மக்களின் போராட்டம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளதாகவும் வசந்த முதலிகே தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டின் முதலாவது நிலக்கரி கப்பல் நாளைய தினம் நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை நிலக்கரி நிறுவனத்தின் தலைவர் சசாந்த் சுமனசேகர தெரிவித்துள்ளார். 60,000 மெட்ரிக் டன் நிலக்கரி குறித்த கப்பலில் கொண்டுவரப்பட உள்ளது. மற்றும் ஒரு கப்பல் எதிர்வரும் 7ஆம் அல்லது 8ஆம் திகதி நாட்டிற்கு வரவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஜனவரி மாதத்தில் மொத்தமாக 6 நிலக்கரி கப்பல்களை நாட்டிற்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டு முயற்சியின் மூலம் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்பதால் எவரும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பொதுமக்களிடம் கோரியுள்ளார். குரணாவ பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் இந்த கோரிக்கையினை விடுத்துள்ளார். நாட்டு மக்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர். அவ்வாறு நாட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என மக்களிடம் தாம் கோருவதாக சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் முட்டை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. முட்டை உற்பத்தியை கூட பாதுகாக்க முடியாத அரசாங்கம் எவ்வாறு நாட்டை பாதுகாக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.suryanfmnews.kr என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.